சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கனா என் பேர் அபிநயா நான் பியூட்டி மேக்கப் வீடியோஸ்லாம் போடுவேன் சோ இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா நம்ம வந்து ஹேர் சீரம் பத்தி பார்க்க போறோம் நான் எந்த வீடியோ போட்டாலுமே அது கீழ வந்து அட்லீஸ்ட் ஒரு நாலு பேர் வந்து சீரம்னா என்னன்னு சொல்லிட்டு கேக்குறீங்க இல்ல சீரம் எப்படி யூஸ் பண்ணனும்னு சொல்லி கேக்குறீங்க சோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து டீடைலா சீரம் ஹேர் சீரம்னா என்ன சீரம் எப்படி யூஸ் பண்ணனும் எதுக்கு யூஸ் பண்ணனும் அண்ட் நான் வந்து என்னோட ஹேர்ல வந்து நான் சீரம் வந்து உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணி கம்ப்ளீட்டா ட்ரை பண்ணிருக்கேன் நான் இன்னும் டீடாங்கிள் பண்ணல சீரம் யூஸ் பண்ணல எதுமே பண்ணல சோ நான் எப்படி சீரம் யூஸ் பண்ண உங்களுக்கு நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் சோ இந்த வீடியோ இஸ் ஆல் அபௌட் ஹேர் சீரம் சீரம் பத்தி டீடைலா பார்க்க போறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹேர் சீரம்னா என்ன எதுக்கு யூஸ் பண்றோம் ஹேர் சீரம்ன்றது நம்ம ஹேர்ல டாப் சர்ஃபேஸ்ல இந்த சீரம் வந்து நம்ம அப்ளை பண்றோம் எதுக்குனாக்கா ஹேர் சீரம் இஸ் a ஸ்டைலிங் ப்ராடக்ட் நம்ம ஹேர் வந்து ஃப்ரிஸ் இல்லாம டீடாங்கிள் இல்லாம சாஃப்டா சில்கியா மெயின்டைன் பண்ண ஹேர் சீரம் வந்து யூஸ் பண்றோம் ஜெனரலா நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணுவோம் இல்ல சியக்காய் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுவோம் அப்படி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஹேர் வந்து ட்ரை ஆகிடும் ரொம்ப ட்ரை ஆகிடும் சோ நம்ம ஹேர்ல திருப்பி ஷைனியும் ஒரு சாஃப்ட்னஸையும் ஹேர் வந்து பார்க்க லைஃபா லைக் ஹேருக்கு வந்து திருப்பி ஒரு லைஃப் கொடுக்குற மாதிரி நம்ம சீரம் வந்து யூஸ் பண்றோம் சீரம் வந்து கம்பல்சரியா எல்லாரும் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா உங்க சாய்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்க யூஸ் பண்ணலாம் நான் யாருமே ஃபோர்ஸ் பண்ணல இன்னைக்கு மார்னிங் ஒரு கமெண்ட் வந்தது இந்த மாதிரி நீங்க ஒரு சீரம்லாம் வந்து பழைய காலத்துல எல்லாம் இல்ல சீரம்லாம் இப்ப நீங்க வந்து சீரம் வாங்க சொல்லி ஃபோர்ஸ் பண்றீங்க அப்படின்னு நான் இப்ப சொல்றேன் நான் யாருமே ஃபோர்ஸ் பண்ணல உங்களுக்கு வேணும்னா வாங்குங்க சீரம் சீரம் யூஸ் பண்றதுலாம் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு நான் ஷேர் பண்றேன் இட்ஸ் கம்ப்ளீட்லி யுவர் சாய்ஸ் வாங்குறதும் வாங்காததும் உங்கள் இஷ்டம் நான் ஃபோர்ஸ் பண்ணல அதையும் நான் சொல்லிடுறேன் ஸோ நான் சொன்ன மாதிரி ஹேரை வந்து ஃப்ரிஸ் இல்லாமல் சாஃப்டாக ஷைனியாக மெயின்டைன் பண்ண சீரம் வந்து ஹெல்ப் பண்ணும் சீரம் என்னன்னாக்கா டாப் சர்ஃபேஸில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் ஸோ டாப்ஸ் நம்ம ஹேரோட டாப் சர்ஃபேஸில் ஒரு ஷைன் வந்து நமக்கு கொடுக்கும் ஸோ ஹேர் வந்து பார்க்க அழகாக இருக்கும் எல்லாருக்குமே அழகாக ஹேர் இருக்கணும்னு தானே ஆசை பேட் ஹேர் எதுவுமே சீரம் யூஸ் பண்ணால் நம்ம ஹேர் வந்து கொஞ்சம் அழகாக மாறும் ஸோ சீரமில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது ஒரு ஆன்டி ஃப்ரிஸ் சீரம் ஃப்ரிஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சீரம் இருக்குது இல்லை வந்து உங்களுக்கு கேர்லி ஹேர் கர்லி ஹேர்க்கன் சீரம்ஸ் இருக்கு ஸ்ட்ரைட் ஹேர்னா ஸ்ட்ரைட் ஹேர்க்கன் சீரம் இருக்கு ஸோ உங்க ஹேர் டெக்ஸ்டருக்கு ஏற்ற மாதிரி சீரம் வந்து அவைலபிளாக இருக்கு மார்க்கெட்ல ஸோ உங்க ஹேர் டெக்ஸ்டர் எப்படியோ நீங்க அந்த மாதிரி சீரம் வந்து வாங்கி சூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அண்ட் சீரம் வந்து எவ்வளோ அப்ளை பண்ணணும் சீரமும் எண்ணெயும் ஒன்று தானா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் சீரமும் எண்ணெயும் ஒன்று கிடையாது எண்ணெய் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறோமோ அந்த மாதிரி சீரம் அப்ளை பண்ணக்கூடாது ஒரு 2 to லைக் உங்கள் ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து மீடியம் லென்த் ஹேர்னா ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் யூஸ் பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் லென்த்தி ஹேர்னா 4 to 5 ட்ராப்ஸ் யூஸ் பண்ணால் போதும் ட்ராப் கணக்கில் தான் சீரம் யூஸ் பண்ணணும் நீங்கள் வந்து எண்ணெயை யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய ஹேருக்கு சீரம் யூஸ் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் சீரம் வந்து லென்த்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணுமே தவிர ஸ்கேல்புக்கு யூஸ் பண்ணக்கூடாது ஸ்கேல்புக்கு சீரம் யூஸ் பண்ணக்கூடாது லென்த்துக்கு மட்டும் இங்கேருந்து ஆரம்பித்து உங்கள் லென்த் எவ்வளோ தூரமோ அதுக்கு வரைக்கும் மட்டும் சீரம் யூஸ் பண்ணால் போதும் ஓகேவா இது செகண்ட் பாயிண்ட் இன்னொன்று முக்கியமாக நிறைய பேர் டவுட் வரும் சீரம் யூஸ் பண்ணுறதுனால தலைமுடி வளருமா ஹேர் க்ரோத் ஆகுமா அப்படிங்கிற டவுட் வரும் சீரம் யூஸ் பண்ணுறதுனால ஹேர் க்ரோத் ஆகாது இன்ஃபேக்ட் நீங்கள் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணாலுமே ஹேர் க்ரோத் ஆகாது சீரம் எதுக்குனாக்கா உங்கள் ஹேரை ஆஃப்டர் ஹேர் வாஷ் நீங்கள் உங்கள் ஹேரை லைஃப் நல்லா கொஞ்சம் அழகாக மெயின்டைன் பண்ண தான் சீரம் யூஸ் பண்ணுறோமே தவிர சீரமுக்கும் ஹேர் க்ரோத்துக்கும் சம்மந்தம் கிடையாது இன்ஃபேக்ட் ஷாம்புக்கும் ஹேர் க்ரோத்துக்கும் கூட சம்மந்தம் கிடையாது சீரம் ஜஸ்ட் மெயின்டைன் தி ஹேர் நிறைய பேருக்கு என்ன டவுட் வரும்னா சீரம் வந்து ஆயிலை விட பெட்டரா அப்படின்னு டவுட் வரும் சீரம் விட ஆயில் கண்டிப்பாக பெட்டர் கிடையாது இன்ஃபேக்ட் சீரம் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆயில் ஆயில்ன்றது நம்ம ஹேர் க்ரோத் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் ஆயில் வந்து டிஃப்ரெண்ட் சீரம் இந்த அதர் ஹேண்ட் வந்து நம்ம ஹேர் வந்து சும்மா நல்லா அழகாக மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது இது ரெண்டும் வேற வேற ஆயில் நம்ம வேற பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் சீரம் வந்து நம்ம வேற பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் சீரம் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைலிங் ப்ராடக்ட் இப்போ நிறைய பேர் வந்து இந்த ரெகுலராக ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறவங்க இல்லை கர்லிங் பண்ணுறவங்க சீரம் யூஸ் பண்ணால் அதுக்கு அந்த ஸ்ட்ரைட் பண்ணும்போது இந்த பார்லரில் ஸ்ட்ரைட் பண்ணால் அவங்க ஒரு கிளாஸி ஒரு ஷைன் கொடுக்கும் அந்த மாதிரி ஹேருக்கு வந்து கொடுக்கும் ஸோ அதனால இட்ஸ் ஸ்டைலிங் ப்ராடக்ட் அது வந்து ஹேர் க்ரோத்துக்கான ப்ராடக்ட் கண்டிப்பாக கிடையாது ஸோ சீரம் யூஸ் பண்ணி ஹேர் வளரலையே நினைக்காதீங்க சீரம் யூஸ் பண்ணால் ஹேர் வளராது நிறைய பேருக்கு இன்னும் டவுட் இருக்கும் ஏன் சீரம் வந்து ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஸ்கேல்ப் வந்து நேச்சுரலாகவே ஆயில் வந்து செக்ரீட் பண்ணும் நீங்கள் அதுக்கு மேலே சீரம் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப க்ரீஸியாகி டேண்ட்ரஃப் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது ஸோ அதனால தான் இங்கேருந்து மட்டும் சீரம் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்கிறோம் ஸோ இங்கெல்லாம் நமக்கு வந்து ஆயில் நார்மலாக செக்ரீட் ஆகாது வேற ஸ்கேல்ப்பில் வந்து நிறைய ஆயில் செக்ரீஷன் நார்மலாகவே நடக்கும் ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் சீரம் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப க்ரீஸி ஆகி உங்களுக்கு வந்து ஆயில் லைக் டேண்ட்ரஃப் இஷ்யூஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ ஸ்கேல்ப்பில் சீரம் அப்ளை பண்ணாதீங்க ஒன்லி டு யுவர் லென்த் லென்த்துக்குமே 1-2
லைக் ட்ராப் கணக்கில் யூஸ் பண்ண போகிறோம். நிறைய அப்படியே கொட்டி ஃபுல்லாக தேய்க்காதீங்க, லென்த்தில் அது பண்ணவும் கூடாது. ட்ராப் கணக்கில் ஒரு 4-5 ட்ராப்ஸ் இஃப் யூ ஹேவ் லென்த் ஹேர், இல்லை 2-3 ட்ராப்ஸ் மீடியம் ஹேர் தான் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். சீரம் யூஸ் பண்ணுறதுனால ஹேர் ஃபால் ஆகாது. ஹேர் ஃபால் இன் ஜென்ரல் ஒரு நாளைக்கு 50-100 முடி கொட்டுறது ரொம்ப சகஜம், அது கொட்டதான் செய்யும். நீங்கள் சீரம் யூஸ் பண்ணாலும் கொட்டும், சீரம் யூஸ் பண்ணலனாலும் கொட்டும். ஸோ சீரம் யூஸ் பண்ணுறதுனால ஹேர் ஃபால் ஆகுமான்னு கேட்டால் ஹேர் ஃபால் கண்டிப்பாக ஆகாது. பட் உங்களுக்கு என்ன சீரம் சூட் ஆகுதோ அதை வந்து வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நான் சொன்ன மாதிரி, இதுக்கு முன்னாடிலாம் வந்து சீரம் யூஸ் பண்ணது இல்லையா, அப்போலாம் ஹேர் நல்லா தானே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ ஏன் புதுசாக நம்ம ப்ராடக்ட் நம்ம ஹேர் மெயின்டெனன்ஸ்க்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இதுக்கு முன்னாடி இருந்த டைமில் வந்து நம்ம வந்து பெருசாக நம்ம ஹேருக்கு வந்து ஸ்டைலிங் பண்ணோமான்னு எனக்கு தெரியல, லைக் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுவான்னு தெரியல, கர்லிங் பண்ணுவான்னு தெரியல. பட் இப்போ வந்து நம்ம அதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, நமக்கும் ஆசையாக இருக்குது, நம்ம அதெல்லாம் எங்கேயாவது வெளியே போனால் ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும் இல்லை கேர்ள் பண்ணணும்னு நமக்கு ஆசையாக இருக்குது. எவ்வளோ பேருக்கு ஃப்ரீ ஹேர் விடணும், லூஸ் ஹேரில் வந்து வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும். ஆனால் லூஸ் ஹேரில் போனால் வந்து சிக் ஆகிடும், அதனாலேயே வந்து பாதி பேர் லூஸ் ஹேரில் போக முடியாது. நான் அப்படி இருந்திருக்கேன், எனக்கு எவ்வளோ நாள் வெளியே போகும்போது லூஸ் ஹேரில் போகணும்னு ஆசையாக இருக்கும், ஆனால் எனக்கு ரொம்ப சிக் ஆகுன்றதுனால நான் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு எப்பவுமே பின்னிட்டு போயிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் சீரம் வந்து ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். சீரம் வந்து டீடாங் வந்து ரெடியூஸ் பண்ணது, சிக் ஆகாம இருக்க பார்த்து சிக் ஆகாம நம்ம ஹேரை வந்து பார்த்துக்கோ, ஏன்னா அது மேலே வந்து ஒரு ஷைன் கொடுக்குன்றதுனால ஈஸியாக சிக் ஆகாது. ஸோ அதனால சீரம் வந்து யூஸ் பண்ணுங்க. அண்ட் சீரம் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எப்பெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். சீரம் வந்து ஹேர் வாஷ் பண்ணுற அன்னைக்கு யூஸ் பண்ணணும், ஹேர் வாஷ் பண்ணுற அன்னைக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹேரை கம்ப்ளீட்டாக வாஷ் ஹேர் வாஷ் பண்ணி கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் சீரம் வந்து வெட் ஹேர்லையும் யூஸ் பண்ணலாம், ட்ரை ஹேர்லையும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து ட்ரை ஹேரில் யூஸ் பண்ணுவேன். லைக் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, வெட் ஹேரில் யூஸ் பண்ணும்போது அது இன்னமும் உங்கள் ஹேருக்கு தேவையான சாஃப்ட்னஸையும் ஷைனையும் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் நான் ட்ரை ஹேரில் யூஸ் பண்ணி பழகிட்டேன், ஸோ நான் அப்படியே அதை யூஸ் பண்ணுவேன். ஸோ ஒரு நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு 3-4 ட்ராப்ஸ் வந்து எடுத்துகிட்டு என்னோடய ஹேரோட லென்த்தில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நான் வாருவேன். இது மாதிரி நான் எப்போல்லாம் பண்ணுவேன்னா, ஹேர் வாஷ் பண்ணுற அன்றைக்கி பண்ணுவேன். அதுக்கு அடுத்த நாள் இப்போ வந்து இன்றைக்கி என்ன, நான் சும்மா ஒரு கணக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் சாட்டர்டே ஹேர் வாஷ் பண்ணுறேன்னா, சாட்டர்டே நான் சீரம் அப்ளை பண்ணுவேன், சண்டே வந்து மார்னிங் சீரம் அப்ளை பண்ணுவேன், நைட்டு சீரம் அப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி மண்டே மார்னிங் சீரம் அப்ளை பண்ணுவேன், நைட் சீரம் அப்ளை பண்ணுவேன். டியூஸ்டே வந்து ஆயில் அப்ளை பண்ணி வெட்னஸ்டே ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஸோ எவ்ரி 4th டே நான் ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஸோ இந்த கணக்கில் தான் நான் வந்து சீரம் அண்ட் ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணுவேன். சீரமும் ஆயிலும் ஒரே நாள் யூஸ் பண்ணலாமா அப்படின்லாம் டவுட் வரும். சீரமும் ஆயிலும் ஒரே நாள் யூஸ் பண்ணாதீங்க. எப்படி ஆயிலுன்றது நான் நிறைய ஸ்கேல்புக்கு அப்ளை பண்ணுவேன், சீரம்ன்றது லென்த்துக்கு அப்ளை பண்ணுவேன். ஸோ எனக்கு அது வந்து நான் ஒன்றா இது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி ஆயிலும் சீரமும் ஒரே நாள்லாம் நான் அப்ளை பண்ணதில்லை. அப்ளை பண்ணலாமான்னு எனக்கு தெரியல, ஆக்சுவலி பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் வந்து சீரம் யூஸ் பண்ணுறீங்கன்னா சீரம் யூஸ் பண்ணுங்க, இல்லை ஆயில் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆயில் யூஸ் பண்ணுங்க. சீரம் வந்து வாங்குங்க, யூஸ் பண்ணுங்க, நான் ஃபோர்ஸ் பண்ணல. சீரமோட பெனிஃபிட்ஸ் தான், ஏன்னா நிறைய பேர் என்னோட கமெண்ட் செக்ஷனாக சீரம் எதுக்கு யூஸ் பண்ணும், ஏன் யூஸ் பண்ணும், எப்படி யூஸ் பண்ணும் கேட்குறீங்க. அதனால் நான் இந்த வீடியோ போடணும்னு நினச்சேன். ஸோ அதே மாதிரி நான் இப்போ சொல்கிறேன், இட்ஸ் கம்ப்ளீட்லி யுவர் சாய்ஸ். உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணுங்கள், வேண்டாம் எனக்கு நான் ஆயிலே யூஸ் பண்ணேன்னா ப்ளீஸ் எல் அண்ட் குட் ஆயிலே யூஸ் பண்ணுங்கள். ஆயிலும் ஹேருக்கு ரொம்ப 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 ஆயில் வந்து ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நான் என்ன சீரம் யூஸ் பண்ணுறேன், அது நான் எப்படி யூஸ் பண்ணுறது நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற சீரம் வந்து மேட்ரிக்ஸோட பயலாட் சீரம். ஸோ இந்த சீரம் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் இது எந்த விதமான ஸ்பான்சர் வீடியோவும் கிடையாது. நீங்கள் வீடியோஸ் ரெகுலராக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் இந்த சீரம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் லாஸ்ட் இயர்லேருந்து யூஸ் பண்ணுறேன், காலி பண்ண போகிறேன், இவ்வளோ தான் இருக்குது. அண்ட் நான் ரீசெண்டாக ஒரு வீடியோவில் கூட கேட்டிருந்தேன், நான் வேறு எதாவது சீரம் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்களோட ரெக்கமெண்டேஷன் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி. ஸோ நிறைய பேர் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கீங்க, அதை நான் வாங்கி ட்ரை பண்ண நினைக்கிறேன். அது ஏதாவது ஒரு சீரம். அண்ட் இப்போதைக்கு நான் இந்த சீரம் தான் யூஸ் பண்ணுறேன். இது எப்படி என்னோட ஹேரில் அப்ளை பண்ணுறேன் நான் காமிக்கிறேன். ஸோ என்னோடய ஹேர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஓகே, உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ ட்ரையாக இருக்குதுன்னு. நான் வந்து ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன், ஹேரை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். நான் இன்னும் டீடாங்கிள் பண்ணல, இன்னும் நான் சீரம் வந்து ஹேரில் அப்ளை பண்ணலை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து சீரம் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி இது மேட்ரிக்ஸோட பயலாட் சீரம். இது வந்து ஓகேவா, நான் இவ்வளோ எடுத்துக்கிறேன். தெரியுதா எனக்கு வந்து முடி கொஞ்சம் லென்த்தி. ஸோ இந்த சீரம் வந்து நான் எடுத்துகிட்டு என்னோடய ஹேண்ட்ஸில் வந்து நல்லா ரப் பண்ணிக்கிறேன். எல்லாம் ரப் பண்ணிவிட்டு என்னோடய ஃபிங்கர்ஸ்க்கு நடுவுலையும் வந்து நான் இப்படி ரப் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம இப்படி கோட் பண்ணும்போது இந்த நடுவில் இருக்கிற சீரமும் ஹேரில் போகுன்றதுனால இந்த மாதிரி நடுவுலையும் வந்து கோட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணி ஹேரோட லென்த்தில் இங்கிருந்து, தெரியுதா இங்கிருந்து, நான் இப்படி சீரம் வந்து அப்ளை பண்ணுறேன். இப்படி தான் நான் அப்ளை பண்ணுவேன். ஸோ நான் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். எனக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குது ஹேர். ஓகேவா, ஸோ ரப் பண்ணிவிட்டு
அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு சீப் எடுத்து நான் டீடைலிங் பண்ணிக்க போறேன் சோ டீடைலிங்க்கு நான் வந்து கீழ இருந்து தான் டீடைலிங் பண்ணுவேன் சோ இந்த மாதிரி சுத்திட்டு சும்மா விடுவோம் சோ இந்த சீப் எடுத்து இப்படி டீடைலிங் பண்ணிப்பேன் सो सीरम यूज பண்ணதுக்கு அப்புறம் ஹேர் இப்படி தான் இருக்கு தெரியதா அந்த ஷைன் தெரியதா சோ நான் இப்போ வந்து ஹேர் ஃபுல்லா சீரம் அப்ளை பண்ணி நான் டீடைலிங் பண்ணிட்டேன் சோ நான் ஜெனரலா ஹேர்ல வந்து இப்படி தான் சீரம் யூஸ் பண்ணுவேன் சோ நான் ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா சீரம் வந்து நான் யூஸ் பண்ணுவேன் சோ அவ்வளவுதான் गाइस சீரம்னா என்ன சீரம் எப்படி யூஸ் பண்ணனும் சீரம் எதுக்கு யூஸ் பண்ணனும் சீரமோட பெனிஃபிட்ஸ் என்ன நான் சீரம் பத்தி எல்லாமே சொல்லிட்டேன் அண்ட் இந்த நான் யூஸ் பண்ற சீரமோட லிங்க் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க போய் ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை மீட் பண்ற வரைக்கும் வீட்ல ரொம்ப சேஃபா இருங்க ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் டேக் Get bye. So hair வந்து சீரம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இப்படி தான் இருக்கும். தெரியதா?